ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் கலிஃபோர்னியா கலைஞன். அண்ட் வெல்கம் டு த செகண்ட் எபிசோட் ஆஃப் அவர் பாட்காஸ்ட் உருட்டல்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஜிகே தான், ஜிகே த காமிக். சூப்பர் ராமன் செகண்ட் பாட்காஸ்ட் எபிசோட், சூப்பர் எக்ஸைட்டட், ஜாலியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து இமிகிரண்ட் ஸ்டோரிஸ். பேசிக்கலி நம்ம கதை அவ்வளோதானே, கதை யார் அந்த இமிகிரண்ட், யார் அந்த இமிகிரண்ட், யாருன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி மூவ் ஆகி வரவங்க. நம்மலாம் இப்போ வந்து இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி யூஎஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ பேசிக்கலி நம்ம கதை. அதுவும் நீங்கள்லாம் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க, உங்களுக்குலாம் ஒரு ஹரி படம் மாதிரி பரபரப்பு ஸ்க்ரீன் பிளே ஏதாவது இருக்குமே, பேக்ரவுண்ட் டாட்டோ சும்மா விட்டு திருப்பி அடிச்சிருப்போம், செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கேஎஸ் ரவிக்குமார் படம் மாதிரி தான், ஒன்றும் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லை, அப்படியே கிளம்புனா இங்கே வந்தோம். அப்படி அப்படி கேஎஸ் ரவிக்குமார்னாலே ஹிட் மூவிஸ் தானே. ஒவ்வொரு இமிகிரண்ட்டுக்கும் ஒரு அருமையான ஒரு கதை இருக்கும், ஒரு குட்டி கதைகள். அந்த கதையை பற்றி தான் பேசலாம்னு உங்கள் கதையை ஆரம்பிப்போம். எப்படி உங்களுக்கு தோணுச்சு, எப்போ தோணுச்சு அமெரிக்கா வரலாம் அப்படின்னு? எனக்கு வந்து ஐ திங்க் லைக் காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் படிக்கும்போது கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அமெரிக்கா போகணும், எம்எஸ் பண்ணணும் அப்படின்னு, அது அந்த ஒரு கான்ஸ்டன்ட் டாக் அபவுட் கோயிங் டு யூஎஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அமெரிக்காலாம் போய் படிக்கலாம், எம்எஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அப்போ தான் கேள்விப்படுறேன். ஸோ மெயினாக கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான், இன்ஜினியரிங் காலேஜில் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் மெயின் ரீசன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கௌதம் மேனா அப்படின்னு இல்லை, பட் ஐயா நாங்கள் படித்த உங்களுக்குலாம் அந்த மாதிரி இல்லையா? எனக்குலாம் வந்து அமெரிக்காவில் போய் படிக்கலாம் அப்படிங்கிறதே தெரியாது. நான்லாம் காலேஜ் முடிக்கிறவரை வந்து காலேஜ் முடிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கடன் அடைக்கிறோம், அதுதான் ப்ரைமரி டாப்பிக்காக இருந்துச்சுன்னா கடன் வாங்கி தான் நம்ம இன்ஜினியரிங்கே படிக்கிறோம். அப்படிங்கப்போ வந்து எப்போது தேர்ட் இயர்லேயே பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் படித்ததே திருநெல்வேலி தான், திருநெல்வேலி தான், திருநெல்வேலி தான். ஸோ இப்போ தேர்ட் இயரில் பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம படித்தோடனே வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போனோடனே காசு சம்பாதிக்கிறோம், கடன் அடைக்கிறோம், அடுத்தடுத்த லைஃப் வேற கட்டங்கள் போகணும் அப்படிதான் தோணுச்சு. அமெரிக்காங்கிறது வந்து பிக்சர்லேயே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்து அப்புறம் அங்கே உள்ள இதை பார்த்து அதுக்கப்புறம் தான் ஓகே ஆன் சைட்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறலாம் தெரிஞ்சது. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்டாக சரி, அது என்ன ப்ராசஸ் அது, ஈஸியா கஷ்டமா? பயங்கர கட்டியான ப்ராசஸ் ராமன். ஏன்னா இப்போ நம்ம யூஎஸ் வரணும்னா ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் ஒன்று, அது பாட்டில் ஒரு பேரலல் ட்ராக்ல போவோம். பட் நம்ம ஒரு செகண்ட் தேர்ட் இயர் படிக்கும் போதே வந்து நீங்க இந்த ஜிஆர்இ டோஃபல் அப்படின்லாம் எக்ஸாம் இருக்கும், இன்ஜினியரிங் செகண்ட் தேர்ட் இயர் படிக்கும் போதே. ஆமா, அந்த எக்ஸாம்லாம் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க டேட் புக் பண்றதுக்கே உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கணும். பாஸ்போர்ட் இருந்தாதான் அந்த எக்ஸாமுக்கு டேட்டே பிளாக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி, அதுவும் இந்த ஜிஆர்இ எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 இங்கிலீஷ் வார்த்தையை மங்கடிக்கணும் மீனிங்கோட. நான் இங்கிலீஷில் 4000 வார்த்தை இருக்கின்றதே உனக்கு இப்போதான் தெரியும். ஸோ 4000 வேர்டு படித்து மீனிங்கோடு படித்து, அப்புறம் மேக்ஸ் ஒரு தனி டெஸ்ட் ஒன்று இருக்கும், அப்புறம் அதோட டோஃபல்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து எப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷும் பார்ப்பாங்க, நம்ம இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸும். ஸோ நம்ம வந்து பேசணும், நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அந்த கரெக்ஷன் பண்ணுறவனுக்கு அமிச்சு அவன் நம்ம ஆக்சென்ட் எல்லாம் கேட்டு அதுக்கு மார்க் போடுவான். அப்புறம் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுவாங்க, அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு இங்கிலீஷ்காரன் கேரக்டர்லாம் பயங்கரமாக அமெரிக்கன் ஆக்சென்ட்ல பேசுவோம். மிஸ்டர் ஜான் நீங்க அந்த பக்கம் போகறீங்க, அந்த மாதிரியா இல்ல இங்கிலீஷ்ல பேசுறீங்க? அது விஜய் டிவி இங்கிலீஷ், அதாவது இது ரியல் இங்கிலீஷ், வாஷிங்டன் இங்கிலீஷ். அது கேட்டுட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி ஒரு 10-20 க்வெஸ்சன்ஸ் வேற புரியாத, அது புரிஞ்சாதான் ஆன்சரே பண்ண முடியும். ஸோ அப்போ அதெல்லாம் புரிஞ்சு இதெல்லாம் படிச்சு இந்த 4000 வார்த்தையை படிச்சு பாஸ் பண்ணவங்க தான் அமெரிக்காக்கு வர முடியுமா? ஸ்டூடெண்டா வரணும்னா இல்லை, சும்மா வர்றதுன்னா இந்த உங்களை மாதிரி ஹெச்ஒன்ல கூட வரல. இல்லை என் கூட ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவனுக்குலாம் எல்லாம் தெரியவே தெரியாத, அவன்லாம் உங்களை மாதிரி வந்திருப்பான்னு எனக்கு தெரியாதுப்பா. இதெல்லாம் நான் படித்த காலத்தில், நான் வந்து 2004 யூஎஸ் வந்தேன் ஃபர்ஸ்ட்டு, அப்போல்லாம் இதுதான் ப்ராசஸ். பட் இப்போ என்ன இதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்ளை பண்ணீங்க, காலேஜுக்கு அப்ளை பண்ணீங்க, அது ஈஸியாக செலக்ட் ஆயிருமா? அதெல்லாம் பயங்கர கஷ்டமான வேலை. ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறதும் அப்ளிகேஷன் ஃபார்மே $100-$150 இருக்கும். நீங்கள் அதை அப்ளை பண்ணி அப்புறம் அங்கேயிருந்து இன்டர்நேஷ்னல் கொரியர் அனுப்பணும், அது ஒரு 5,000-6,000 ரூபாய் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 10 காலேஜுக்கு அப்ளை பண்ணோன்னாலே 50,000 to 1,00,000 செலவாயிடும். அதில் நமக்கு 1-2 தான் கிடைக்கும். அதுவும் இதில் நான் ஒரு காலேஜுக்கு வந்து இந்த கிளெம்சன் நார்த் கேரளின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அங்கே ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண மண்டே காலையில் கொரியர் அனுப்புகிறேன், வென்ஸ்டே ரிஜெக்ஷன் வந்துச்சு. டே நான் அனுப்பிச்ச இன்டர்நேஷனல் கொரியர் உனக்கு வந்து சேரவே 4 நாள் ஆகும் மேடம், எப்படா அதுக்குள்ள ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல, புரிச்சு படிக்கவே இல்லை போல. அது போச்சானே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் டவுட்டு, எனக்கு எப்படா அதுக்குள்ள ரிஜெக்ட் பண்ண முடியும்னு. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர டிப்ரெசிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ எனக்குலாம் வந்து பெருசாக இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை இல்லாமல் கிடைக்கல, நான் வந்து அமெரிக்கா போயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வேலைக்கெல்லாம் ஒன்றும் அப்ளை பண்ணல, தெம்பாக வந்துருக்கேன். டப்புக்கு டப்பு டப்புன்னு ரிஜெக்ட் வந்துகிட்டே இருந்தால் பக்கு பக்குன்னு இருக்கும். அப்புறம் ஒரு வழியாக ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடச்சி கிளம்பி வந்துட்டோம். பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமும் லைஃப் இஸ் வெரி டஃப். இப்போ உங்களை மாதிரி கிடையாது, இது இங்கே வந்ததுக்கப்புறம் திருப்பி நாங்கள் 2 வருஷம் படிக்கணும் மாஸ்டர்ஸ்ன்றது, ரைட்? அண்ட் இங்கே இருக்கிற அந்த எக்ஸாம் டீச்சிங் மெத்தட்லாம்
பயங்கர டிஃப்ரெண்ட். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சு வேலைக்கு போய் செட்டில் ஆகிட்டீங்க, கை நிறையா சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் என்ன அமெரிக்கா வந்து டாலரில் சம்பாதிக்க போகிறீங்க. ஸோ உங்கள் லைஃப் வந்து கம்பேரிட்டிவ்லி ஐ திங்க் இஸ் வெரி ஈஸி. நம்ம இல்லை நீ அப்படி ஈஸியாலாம் நீங்கள் சொல்லிட முடியாது ஜிகே. நீங்கள் ஸ்டூடெண்ட் லைஃப் வந்ததுனால நீங்கள் வந்து H1B வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸி. ஒரு கேரண்டீட் கிடையாது. நம்ம ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறோம், அந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட், அதுவும் யூஎஸ் ப்ராஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சைட்டுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு லக்காவோ உங்கள் முயற்சியாலேயோ கிடச்சிருச்சு அப்படின்னா கூட டக்குன்னு எல்லாத்துக்கெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அதில் ஒரு ப்ராஜெக்ட் நல்ல ஒரு இதாக போயிருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சொம்படிக்கணும். நம்ம சொல்கிற மாதிரி மேனேஜருக்கு சொம்படிக்கணும், ஆன்சைட் கோஆர்டினேட்டர் கூட உட்காந்து பகல் நேரத்தில் வேலை பார்க்குறோமா இல்லையோ, ஈவினிங் 6 மணிக்கு மேலே உட்காந்து அவரு கூட ஆன்சைட்டில் கொஞ்சம் நேரம் அப்படி ஃபோனை பேசி இதெல்லாம் நம்ம ஏதாவது வேலை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணி, அவர் சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு வந்தாருன்னா அவரு கூட கொஞ்சம் அப்படி பார்ட்டிஸ்லாம் அட்டன் பண்ணி மாலை சந்தன மாலை எல்லாம் போட்டு அவருக்கு பைக்கில் ஊரெல்லாம் சுற்றி காமிச்சு அப்படி இப்படி கொஞ்சம் ஒரு ரேப்போ பில்ட் பண்ணி. அப்படி கிளைண்ட் எப்படி உங்கள் எல்லா கிளைண்ட்ஸுமே அமெரிக்கா அப்படிதானா உங்கள் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே, இல்லை கிளைண்ட்ஸ் ஜென்ரலாக ஆன்சைட் அதான் சொல்கிறேன், சில பேருக்கு வந்து கிடைக்காது. சில பேர் என் ஃப்ரெண்டுக்குலாம் ஆன்சைட்டு புரண்டு வச்சா ஆன்சைட் புரண்டான்ட்டு போனான், பார்த்தா ஸ்ரீலங்கா போனான், இன்னொருத்தர் மும்பை போனான். அது மாதிரி அவங்களுக்கு ஏன்னா SBI பேங்க்கு அந்த மாதிரி ப்ராஜெக்ட் உங்களுக்கு நம்மளுக்கு கரெக்டாக அமையணும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து. பாம்பே போனவங்கலாம் நினச்சி பாருங்க, வழக்கமாக ஆன்சைட் வந்தால் வீட்டிலேருந்து அம்மாலாம் ஃபோன் பண்ணி அப்பா எங்கள் மணி எட்டாச்சு அங்கே என்னப்பா ஆச்சுன்னு வாங்க, பாம்பே போனவங்கிட்ட என்னத்தை கேட்க முடியும். ஆமாம் சூப்பர். அந்த மாதிரி ஆனால் இது வந்து எம்எஸ்க்கு வந்தது, நம்ம வந்து இறங்கினதுக்கு அப்புறமே வந்து பயங்கர ஒரு டஃப் பீரியட் தான். ஸோ என்ன ஒரு பெரிய கல்ச்சர் ஷாக்காக இருந்துச்சு அமெரிக்கா வந்தோடனே, ஏன்னா ஒரு பெரிய டிசிஷன் எல்லாருக்குமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு ஒரு புது கண்ட்ரி யாருமே தெரியாது, அப்போ அவ்வளோ தூரம் வந்து இருக்கும்போது என்ன கல்ச்சர் ஷாக்காக இருந்துச்சு உங்களுக்கு? எனக்குலாம் வந்து ஃப்ளைட்டே ஃபஸ்ட் டைம் அதான், முதல்ல இங்கே வந்தது தான் டைரெக்டாக. நான் ஃப்ளைட் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நான் அப்போ தான் முதல் வாட்டி போனேன். எனக்கு இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த நம்ம படிக்கிற காலேஜில் அந்த சீனியர் வீட்டில் தான் ஒரு டெம்பரரியாக ஒரு 2 வாரம் 3 வாரம் தங்கி, அதுக்குள்ளே நம்மளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வீடு எடுத்து வாடகை எடுத்து தங்கணும். ஸோ நான் ஏர்போர்ட்லேருந்து நேராக அந்த சீனியர் வீட்டுக்கு போகிறேன், போய் ரொம்ப தண்ணி தாகமாக இருந்தது, கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு. அப்போ அவர் வந்து இந்த கிச்சன் சிங்க்கை காமிச்சு அங்கே பிடிச்சி குடிச்சுக்கோங்க அப்படின்னு. அதில் பார்த்தா பாத்திரம்லாம் ரொம்ப வழியுது எனக்கு. என்ன ஆக்சுவலாக அமெரிக்காவில் அதுதான் நார்மல், லைக் இங்கே எல்லாருமே வந்து கிச்சன்லேயோ பாத்ரூம்லேயோ தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கல, ஏன்னா டேப்பில் வர வாட்டரே அவ்வளோ பியூராக இருக்கும். நான் மெட்ராஸ்லேருந்து வரேன், அங்கெல்லாம் நாங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு அதை அக்வா கார்டில் போட்டு ஒரு ஃபில்டரில் போட்டு இத்தனை ப்ராசஸ் பண்ணால் தான் அந்த தண்ணி குடிக்கவே முடியணும். என்னடா இவன் சிங்கில் பிடிச்சி குடிக்க சொல்கிறான், ராகிங் பண்ணுறானுங்க போல இருக்கு நம்மளை அப்படின்னு. நான் போய் பிஸ்லரி பாட்டில் மாதிரி ஒரு அக்வாஃபினா பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் போய் பார்த்தா எல்லார் வீட்லேயும் எல்லா இடத்துலையும் அப்படியே கிச்சன் சிங்கில் டேப்பில் பிடிச்சி குடிக்கிறானுங்க. அப்போ தான் எனக்கு ஓ இந்த ஊரில் தண்ணி அவ்வளோ பியூரு, நீங்கள் எங்கே வேணாலும் குழாயில் பிடிச்சி அப்படியே குடிக்கலான்றதே அந்த சின்ன விஷயமே எனக்கு வந்து ஒரு பயங்கர ஷாக்காக இருந்திருக்கும். ஸோ எனக்கு என்ன டக்கு ஞாபகம் வருது அப்படின்னா வந்து நான் யூஎஸ்க்கு வந்த வரும்போதே வந்து எங்கள் அண்ணன் வந்து ஒரு பெரிய லெதர் ஜாக்கெட் ஒன்று சென்னையில் வாங்கி கொடுத்தாரு, அதை எல்லாருமே போட்டு ஒரு பெரிய லெதர் ஜாக்கெட் போட்டு வர இங்கே என்னடா வெயில் பயங்கர வெயில் அடிக்குது. அப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போதுலாம் அப்படி புது புது ட்ரெஸ்ஸாக இறக்குவேன் டெய்லி, அப்படி அது ஃபார்மலில் இங்கே எல்லாம் ஜாலியாக கேஷுவலாக இருப்பாங்க, ஒரு பழைய ஸ்வெட்டர் போட்டு அடி இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம போனாலே புதுசாக பார்ப்பாங்க, யாரா இவன் கோமாளி வந்திருக்கான் அப்படின்னு அந்த இருந்துச்சு பார்ப்பாங்க. எனக்கு அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு டே இந்த காலேஜில் போய் உட்காடுறேன். ஸோ நாங்கள் ஒரு இந்தியன் பசங்க ஒரு 4-5 பேர் நாங்கள் ரூம்மேட்ஸ் நாங்கள் போனது, இது எல்லாம் வெள்ளக்கார பசங்க. அங்கே போய் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கோம், அந்த ப்ரொஃபஸர் உள்ளே வராரு, வந்தோடனே நாங்கள் 4 பேர் மட்டும் எழுந்து நிற்கிறோம், மற்றவங்களாம் காலை தூக்கி டேபிள் மேலே போட்டு ஷார்ட்ஸ் போட்டு செருப்பு போட்டு அவர் மூஞ்சிக்கு நேராக காலாட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பக்குன்னு இருக்கு, என்னடா இப்படி. ஆனால் நோபடி எக்ஸ்பெக்ட்ஸ் தட், அவர் பாட்டில் வராரு, அவர் கிளாஸ் எடுக்கிறாரு போகிறாரு. அந்த 4 பேர் நாங்கள் எழுந்து நின்றுப்போ சுற்றி பார்க்குறோம், என்டையர் கிளாஸில் நாங்கள் 4 பேர் மட்டும் நிற்கிறோம், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிற அந்த என்னன்னா இந்தியாவிலாம் நம்ம ஆஃபீஸ் ஸ்பேஸ்லாம் எப்படி இருக்கும், ஓடிசி ஐடிஓ இதெல்லாம் அப்படி கலகலன்னு அப்படி பயங்கர ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். இங்கே வந்து அப்படி அமைதியாக அப்படி ஏதோ மயான அமைதியாக இருக்கிறாங்க, காலைல 6:30 7 மணிக்கெலாம் வந்துடுறாங்க,
வந்து ஒரு பெரிய காஃபி வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு டெஸ்க்கை விட்டு நடந்த மாட்டுறாங்க. நம்மளாம் அங்கே வந்தோம்னா ஒரு 10 மணி தான் உள்ளே வருவோம், வந்து ஒரு காஃபி பிரேக்குன்னு போவோம், போயிட்டு மறுபடியும் வருவோம், அடுத்து ஒரு லஞ்ச் பிரேக்கு, மறுபடியும் ஈவினிங் காஃபி பிரேக்குன்னு ஒரு பயங்கர பிரேக்குக்கு நடுவில் தான் வேலையை பார்ப்போம். இங்கே என்னடனா பயங்கர சீரியஸாக பார்க்குறாங்க, அது பயங்கர எனக்கு ஷாக்காக இருக்கும். சின்சியராக இருப்பானுங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு வெள்ளக்கார கம்பெனி ஒரு வெள்ளக்கார கல்ச்சரில் இருக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். இப்போல்லாம் அட்லீஸ்ட் இப்போ எங்கள் பேரியாலெலாம் நம்ம கம்பெனிஸ்லாம் முக்காவாசி நம்ம ஆளுங்க தான். ஆமாம், என்னோடய பழைய கம்பெனிலாம் டீம் மீட்டிங்கே தமிழில் நடக்கும். என்னப்பா இந்த ரிலீஸ் போக மாட்டேங்குது, அடா அட போப்பா இது முடிக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா டீமில் இருக்கவன் மேனேஜர் சீனியர் மேனேஜர் டைரக்டர் விபி வரைக்கும் எல்லாம் தமிழ் ஆளுங்க தான். ஸோ நமக்கு வந்து இப்போ அந்த மாதிரி நிறைய நம்ம ஆளுங்க இங்கே உள்ளே இருக்கிறதுனால நமக்கு இந்தியாவுக்கும் இங்கேக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே தெரியும். அதுவும் கலிஃபோர்னியாலாம் நமக்கு எங்கே வெள்ளக்காரனே பார்க்க முடியறது இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட் லைஃப் கையில் காசு இருக்குமா, என்ன பண்ணுவீங்க? சான்ஸே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஃபீஸே அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு இந்த இது சொல்லுவாங்க, இந்த RATN அசிஸ்டன்ட்ஷிப் யூனிவர்சிட்டிலேயே கொடுப்பாங்க. ஒன்று நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஸரோடு சேர்ந்து ரிசர்ச் பண்ணலாம், அப்போ உங்களுக்கு மாதம் மாதம் டாலரில் பே பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் இப்போ நம்ம மாஸ்டர்ஸ் வர்றதுனால இந்த பேச்சுலர்ஸ் படிக்கிற பசங்களுக்கு போய் கிளாஸ் எடுக்கலாம், அதுக்கு கொஞ்சம் காசு வரும். அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லைன்னா இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுவாங்க பசங்கள்லாம். அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அது வந்து இங்கே வந்து நம்ம அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு கேஃபிடேரியா இருக்கும். ஸோ அந்த கேஃபிடேரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் கிளீன் பண்ணுறது, இந்த பிளேட் வாஷ் பண்ணுறது, இந்த இந்த மாதிரி இந்த ஃப்ரைஸ் போடுறது, இந்த மாதிரி வரலாம். அதுவும் எனக்குலாம் வந்து டேபிள் கிளீன் அது எப்படின்னா ரொட்டேஷனில் வரும். ஒரு நாள் டேபிள் கிளீன் பண்ணணும், ஒரு நாள் பாத்திரம் தேய்க்கணும், ஒரு நாள் வந்து ஃப்ரைஸ் போடணும், ஒரு நாள் சர்வ் பண்ணணும், பில்லு போடணும், அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் வரும். எனக்குலாம் டேபிள் கிளீன் பண்ணுறேன்னிங்களா, நம்ம டேபிள் கிளீன் பண்ணிட்டு வேக்யூம் பண்ணோம், அது பெரிய ஹால், அதில் ஒரு 2000 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஹால். நான் என்ன பண்ணேன், டேபிளை க்ளீன் பண்ணி கீழே தள்ளலாம், வேக்யூம் வேறு பண்ணோம். ஸோ டேபிள்லேருந்து தள்ளி சேரில் தள்ளி விட்டு கீழே சும்மா அப்படியே வேக்யூம் பண்ணுற மாதிரி விட்டு ஓடிடுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் அப்போ வந்து 1 hour $6.25 சேலரி, ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ண, பட் அது ஒரு ஃபியூ மந்த்ஸ் பண்ணேன், அதெல்லாம் கட்டியாக இருக்கும் அந்த வேலையெல்லாம். பட் அப்படி தான் நம்ம அண்ட் அப்போ ரூம்மேட்டாக இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசாக வந்திருக்கானுங்க, 10 cents கணக்கு எழுதுவானுங்க. ஏய் நீ வந்து அந்த தக்காளி வந்து நீ எனக்கு வந்து ஒரு 10 4 டிவைட் பண்ணுவானுங்க எல்லாத்தையும், 10 cents 25 cents வரைக்கும் போட்டு ஒரு நோட் புக் எல்லாம் மெயின்டைன் பண்ணி அப்படி மெட்டிகுலஸாக அக்கௌண்ட்லாம் செட்டில் பண்ணிருப்போம். செம்மையாக இருக்கும் ஆனால் ரூம்மேட்ஸோட அந்த ரூம்மேட் ஸ்டோரிஸ் எங்களுக்கும் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து H1B வந்தவொடனே என்னோடய மேனேஜர் வீட்லேயே தான் தங்கியிருந்தேன். அவரோட வீட்லேயே வந்து ஒரு 3-4 போர்ஷன் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு ரெண்ட் பண்ணிடுவார். புதுசா வேற தனியா இடத்துல விட்டா காசும் நிறைய செலவாகும், பிளஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டு நல்ல மனுஷன் அவரு. நீட்டா அவர் வீட்லயே வந்து சாப்பாடும் கொடுத்து தங்கவும் இடம் கொடுத்து இது பண்ணாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மூவ் அவுட் பண்ற வச்சுக்கலாம், அப்பதான் அந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஒரு நார்த் இந்தியன் ஒரு ஹிந்தியார் ஒருத்தவன் தான் வந்து, வந்து சிபிஏ நார்மல் பையங்களே வந்து அவ்வளோ கணக்கு பார்ப்பாங்க. இவன் வந்து சிபிஏ போட்டு எக்ஸல் ஷீட் போட்டு, ஆமாம் ஆமாம், அது சார்ட் அக்கௌண்டன்ட், எக்ஸல் ஷீட் போட்டு இத்தனை சென்ட் நீ வந்து போன மாதம் அந்த சென்ட் தரல அது தரலன்னு சொல்லிட்டு பெரிய ரப்சர் பண்ணுவான். பயங்கரதாக இருக்கிற மாதிரி சமைக்கிறது சமைக்கிறது எனக்கு. நீங்கள் குக் பண்ணுவீங்களா? இல்லை நான் நல்லா குக் பண்ணுவேன், பட் நாங்கள் 4 பேர் இருக்கோம்ல, ஸோ எல்லாரும் ஒரு நாள் குக் பண்ணோம். அதில் என்னோட ரூம்மேட் ஒரு பையன் வந்து இந்த தெலுங்குல இந்த படம் வந்ததுல வருஷம் இந்த சம்திங் சம்திங்லாம் தெலுங்கு வந்ததுல, அந்த ப்ரொடியூசரோட தங்கச்சி பையன் வந்து என்னோட ரூம்மேட்டு என் ஃப்ரெண்டு. அவனுக்கு சுத்தமாக சமைக்க வராது. அவன் சமைக்கிறன்னைக்கு என்ன பண்ணுவான், டே ரசம் பண்ணி ரைஸ் வச்சிடறான். ஓகே ரசம் பண்ணு அப்படின்னா அவன் பார்ப்பான் சுற்றி என்ன இருக்குது, ரசத்தில் என்ன இருக்குது போடுற. ஒரு வாட்டி வாழைப்பழம் போட்டு ரசம் பண்ணான். டேய் அதுக்கப்புறம் தம்பி நீ இனிமேல் சமைக்கவே வேணாம், அப்புறம் வெண்டைக்காய் போட்டு ரசம் பண்ணுவான். கேட்டால் வெண்டைக்காய் ரசம் ஆந்திராவில் ஃபேமஸ்ன்னு டேய் திருப்பதியில ஜிலேபி கொடுத்தாருன்ற மாதிரி சொல்ற அப்படின்ற மாதிரி அந்த கர்மத்தெல்லாம் சாப்பிட்டு அது அந்த ரூம்மேட்ஸ் லைஃப் ஸ்டைல் வந்து அது வேற மாதிரி ஜாலி இருக்கு. இந்த ரூம்மேட்ஸ்ன்னு ஒன்று ஞாபகம் வருது, நிறைய ஸ்கேம்ஸும் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் எஸ்பெஷலி இந்தியன்ஸை டார்கெட் பண்ணி நிறைய இந்த ரூம்மேட் வச்சு நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படி தான் வந்து புதுசாக யூஎஸ்க்கு வந்திருக்கிறாரு. அவர் அப்பார்ட்மெண்ட் சர்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு சுலைக்கால வெப்சைட்டில் ஆட் கொடுத்துருக்காரு. உடனே ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து ரீச் அவுட் பண்ணிவிட்டு, ஆ வீடு இருக்குப்பா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆன்லைன்லேயே ஃபோன்லேயே பேசி, எனக்கு வந்து 10 பேர் லைனில் இருக்காங்க, உனக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணேன்னா எனக்கு நீ உடனே டெபாசிட் பே பண்ணுன்ட்டுருக்கான். எவ்வளோன்னா $500 இவனும் பே பண்ணிட்டான். இவன் புதுசாக ஊருக்கு வந்து புதுசாக போய் அவனுக்கு தெரியாது எல்லாம், எல்லாம் வெள்ளையாக இருக்கிறவன் எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி கொடுத்துட்டான், லப்பி கொடுத்துட்டான்.
பார்த்தா பையன் நியூயார்க்லேருந்து கலிஃபோர்னியா வந்து அந்த அட்ரஸுக்கு போய் பார்த்தா அப்படி ஒரு வீடே இல்லை, ஃபோன் பண்ணால் நம்பரே இல்லை, லாஸ்டில் இழந்துட்டான். இன்னொரு நூதன திருட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, இப்போ உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம வாடகை விடுறோன்னா போஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிட்டு எனக்கு, நான் வந்து இப்போ யூகேல ட்ராவலில் இருக்கேன் பட் எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்துடுவேன், நான் உங்களுக்கு டெபாசிட் எவ்வளவு $1,000 அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடுத்து ஃபோன் பண்ணுவோம். நான் உங்களுக்கு நான் $2,000 போட்டேன் உங்கள் அக்கௌண்ட்டில் தெரியாமல், எனக்கு நீங்கள் அந்த 1,000 நீங்கள் திருப்பி எடுப்பீங்கம்மா. நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா $2,000 கிரெடிட் ஆன மாதிரி காமிக்கும், ப்ராசஸிங் இருக்கும். நம்மளும் அதை நம்பி சரி ஓகே தெரியாமல் பண்ணிட்டா போல $1,000 அவங்க திருப்பி அனுப்பிடுவோம், அவ்வளவுதான் சுவாகா. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா அந்த $2,000 கிரெடிட் ஆகாது. பட் அது எப்படி காட்டுது பேங்க் அக்கௌண்ட்ல? என்னன்னா வந்து பேங்க்ல வந்து செக், ஒரு டம்மி செக் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த செக்கை டெபாசிட் பண்ணும்போது பேங்க் வந்து அது டம்மி, அது டம்மி செக்னு தெரியாது. ஓகே அது $2,000 ப்ராசஸிங்னு போட்டோம். அதுக்கப்புறம் பேங்க் அவர்ஸ் ஓபன் பண்ணதுக்கப்புறம் அதை வேலிடேட் பண்ணும்போது அது டம்மின்னு தெரிஞ்சு அதை கேன்சல் பண்ணுவாங்க. அந்த கேப்ல இவனுங்க அடிச்சுட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம இந்தியன்ஸ் டார்கெட் பண்ணி. இதோட ஒன்று இன்னொன்று நடக்கும், இந்த கோட்டை சூட்டை மட்டும் கடை கடையா வந்துருவானுங்க. வந்து சார் நான் வந்து ஒரு பெரிய டாக்டரு, நான் ஒரு பெரிய சிஇஓ, ஆனால் இப்போ என் வேலையை விட்டு அதெல்லாம் வந்து நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, இன்றைக்கி நான் ஒரு பல கோடிக்கு அதிபதி. ஏன்டா பல கோடிக்கு அதிபதின்ற கடை கடையாக பெட்ரோல் பங்க்கெலாம் வந்து நீ ஏன்டா இப்படி சுற்றிட்டுருக்கேன் நினச்சா, சரி என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குன்னு தெரியாமல் ஒரு வாட்டி நம்பி அவங்ககிட்ட வாய் கொடுத்துட்டேன். என்ன என்ன சார் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு, நான் ஒரு 5 பேரை சேர்த்து விடுவேன், நீ ஒரு 5 பேரை சேர்த்து விடு, அந்த 5 இன்னொரு 5 சேர்த்து விடுவேன், எனக்கு ஒரு ஆள் தெரியும் பாஸ், அந்த ஆளுக்கு இன்னொரு ஆளை தெரியும் பாஸ்ன்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தா இது ஒரு நூதன திருட்டுங்கிறானுங்க. கேட்டால் இப்படி சேர்த்து விட்டுக்கிட்டே போனால் நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாமா 1 வருஷத்தில்? டேய் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வந்ததெல்லாம் சான்ஸே இல்லை. அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். யோ நிஜமாவா இந்த ஆம்வே மார்க்கெட்டிங்கா? அமெரிக்கா வந்த புதுசுல வந்து ஏதாவது பண்ணி பெரியாளாயிரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கும். அப்படிங்கப்போ நம்மள வந்து ஒரு இப்படி ஒருத்தர் அப்ரோச் பண்ணி பார்க்க ரொம்ப லெஜிட்டிமேட் இருந்தார், ஒரு இந்தியனு. அவர் வந்து நம்ம புதுசா வந்திருக்கோம், அவர் இந்த கண்ட்ரில ஒரு 20 வருஷமா இருக்காரு. அப்போ அவர் வந்து இப்படிலாம் பண்ணா இப்படி ஆயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு ஆசை காமிக்கும் போது நமக்கு அதுல ஒரு பெரிய இதாக இருந்து போய் பார்க்கும்போது எல்லாமே லெஜிட்டிமேட் மக்களாக இருந்தாங்க. ஸோ நானும் அதில் ஒரு ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் பாட்டி கிளம்பியாச்சு, கோட் சூட் பாட்டி கிளம்பி நானும் இது மாதிரி நிறைய டீம்லாம் ஜாயின் பண்ணி. சரி பட் இப்போ அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அது என்ன நிஜமா, லைக் கேன் யூ ரியலி மேக் மணி இதில்? ஒரு இல்லை அது அது வந்து என்னன்னா இட்ஸ் லெஜிட்டிமேட் கம்பெனி தான், பட் அது வந்து எல்லாருமே அதில் பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. ஒரு சில பேரும் இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லான இருக்காங்க, பட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அது ஒர்க் ஆகாது. ஓகே, எத்தனை வருஷம் இருந்தீங்க அதில்? நான் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் இருந்தேன். அப்போ பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆயிருக்குமே. ஆகலை இப்போ கூட தான் உட்காந்துருக்கா இல்லை. ஆனால் ஐ திங்க் ராமன் இது இதுவே வந்து ஒரு பயங்கரமான டாபிக் நினைக்கிறேன். மேபி நம்ம இதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் பாட்காஸ்ட் பண்ணோம், இந்த MLM பாட்காஸ்ட். அது ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவர் அந்த பிரமிட்லேயே மேலே இருந்து ஒரு டாப்பில் இருந்து வேலை வந்து சறுக்கிக்கிட்டே கீழே வந்துட்டேன். இல்லை ஆக்சுவலாக யாராவது இந்த மாதிரி ஏமாந்துருந்தா அவங்களும் நம்ம க்வெஸ்சன்ஸ் அனுப்பிச்சாங்கன்னா நான் உங்கள் சார்பாக அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் இவர்கிட்ட கேட்குறேன், யோ என்ன எப்படி அதுன்னு. அந்த மாதிரி ஆக்சுவலாக நிறையா இருக்குது. இந்த ஐஆர்எஸ் ஸ்கேம் அப்படின்னு பண்ணுவானுங்களே, போலீஸு போலீஸ் கால் பண்ணுறேன், அது பயங்கரது. அதாவது அடி பதன அடிப்பானுங்க, வி ஆர் காலிங் ஃபார் த ஐஆர்எஸ், நீங்கள் டேக்ஸ் பே பண்ணல அதனால வந்து உங்களை நாங்கள் இப்போ உடனே அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிம்பாங்க. அதுவும் நம்ம இந்தியன்ஸ் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து போலீஸு ஐஆர்எஸ்ஸு இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பயங்கர பயமாயிருவாங்க, அலறிடுவாங்க. அவனுக்கு பண்ணி அதில் நிறைய பேர் காசை இழந்துருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து காசு கேட்பானுங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து டேய் ஆப்பிள் கார்டாவது வாங்கி கொடுறா அப்படிங்கிற மாதிரி கிடந்திருக்கோம் அப்படி வரலாம். ஆனால் நம்ம ஸ்டோரி பாருங்களேன், நம்ம வந்து லைக் வந்ததுலேருந்து தெர்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ரைட். நம்ம இன்னும் நம்மளோட லைஃப் ஸ்டைலிங்க, ஆஃபீஸ் கல்ச்சரு, அண்ட் இப்போ பசங்க ஃபேமிலி அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் தெர் இஸ் அ லாட் மோர் டு ஆல்சோ டிஸ்கஸ். இதில் வாட் இஸ் த ஒன் திங் விச் கேர்ஸ் வென் யூ திங்க் ஆஃப் ஸ்டூடெண்ட் லைஃப்? அப்படி தான் தெரியும் ஸ்டூடெண்ட்ல அது இந்த படிக்கிறது தான். ஏன்னா என்ன என்ன சொல்லி கொடுக்குறானுங்கன்னே புரியாது, அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே புரியாது. ஏன்னா நம்ம அங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபுல்லாக 25 பைசா கெரோசின் ஜெராக்ஸ் எடுத்து ஃபுல்லாக மங்கடிச்சு போய் டபக்குன்னு எழுதிட வேண்டியது. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா அவன் சொல்லி கொடுக்குறதே புரிய மாட்டேங்குது. கேட்டால் கான்செப்ட்ஷுவலில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். இந்த லோக்கல் ஆத்தர் புக்கெலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம அங்கே பார்த்த ஃபாரின் ஆத்தர்லாம் நேர்லையாக இருக்கானுங்க.
என்னடா நம்ம ஊர்ல லோக்கல் ஆத்தர் புக் எழுதணும்னு கூட நம்ம பாத்துருக்க மாட்டோம். ஃபாரின் ஆத்தர் புக் ஏதாவது ஒண்ணு வச்சிருப்போம், அந்த புக் எழுதணும்னே வந்து நம்ம காசு வாங்குவோம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரே ஒரு ஃபைனல் எக்ஸாம் தான் இருக்கும், ஒன்றும் டெஸ்ட் கிஸ்ட்லாம் எதுவுமே இருக்காது. ஃபைனல் எக்ஸாம் நான் போய் ஒன்று உட்காடுறேன், பார்த்தா ஒரே ஒரு க்வெஸ்சன், ரெண்டு மணி நேரம். எனக்கு வந்து க்வெஸ்சன் பேப்பரில் ஏதாவது ஒன்று இந்த ஸ்டேப்லர் பிஞ்சு உழுந்துச்சான்னா கேட்டால் இல்லை பாஸ் ஒரே ஒரு க்வெஸ்சன் தாங்கிறாங்க. அதான் ஓப்பன் புக் டெஸ்ட் வேற. ஓப்பன் புக்குன்ற கான்செப்டே நான் அப்பதான் கேள்விப்படுறேன். ஏன்னா இந்தியால ஏதோ ஓப்பன் புக், ஓப்பன் புக்னா நம்ம அப்படியே எடுத்து எழுதிருவோமே. எனக்கு நான் அந்த ப்ரொஃபஸரை கேனான்னு நினைக்கிறேன், இவ்வளவு தத்தியா இருக்கான், ஓப்பன் புக்குங்கிறான், கூகுள் பண்ணிக்கங்கிறான், ஒரே ஒரு க்வெஸ்டனுங்கிறான், டூ ஹவர்ஸ். நான் பிளான் போட ஆரம்பிச்சேன், சரி இது எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ்ல முடிச்சிருவோம், நம்ம போய் பசங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த படத்துக்கு போகலாமா இல்லை இங்க போய் சாப்பிடலாமா, என் மைண்டு ரெடி ஆயிடுச்சு என்ன பண்ணுவோம். அப்புறம் அந்த க்வெஸ்டனை படிச்சு பார்த்தா 4 வாட்டி படிக்கிறான், அவன் என்ன கேட்கறானே புரியல, என்னென்னமோ கேட்குறான். இது இதெல்லாம் இந்த புக்கில் எந்த சாப்டரில் போய் தேடணும்னு கூட தெரில, ஓப்பன் புக்குன்னு தான் பேர், புக்கை திறந்து வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதை வச்சு அப்போ தான் புரிஞ்சது, இந்த யூஎஸில் வந்து அந்த கான்செப்ட் நமக்கு ஃபுல்லாக புரிஞ்சாதான் அதை ஏதோ அப்ளை பண்ணி அப்படிலாம் கண்டுபிடிக்கணுமா, இதெல்லாம் யாருக்கு தெரியும். அப்பாட்டில் என்னமோ எனக்கு தெரிஞ்சதை ஒன்று எழுதி கொடுத்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்ஸ் ப்ரூவ்டுன்னு, அந்த என்ஸ் ப்ரூவ்லாம் இதில் வரவே வராதுரா, ஒன்று ப்ரூவ் பண்ணவே சொல்ல, நீ படிக்கலன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு மொத்தத்தையும் கேச்சு மூஞ்சில் கடைசி வெளியே அமிச்சிட்டாங்க. பட் பயங்கர டிஃப்ரெண்ட் இந்த யூஎஸோட இந்த எஜுகேஷன் சிஸ்டம், த வே ஆஃப் டீச்சிங், அவங்க இந்த எக்ஸாமில் அவங்க டெஸ்ட் பண்ணுறது எல்லாம், அதுவும் எனக்கு வந்து பயங்கர டிராஸ்டிக் சேஞ்சாக இருந்தது. பட் அப்புறம் ஸ்லோலி யூ கெட் யூஸ் டு தட் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அதுதான் எனக்கு நினச்சி பார்த்தாலே, எனக்கு வந்து H1B உள்ளே வந்துட்டு நினச்சி பார்த்தா பயமுறுத்துற இவெண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த விசா ரினியூவல், விசா எக்ஸ்டென்ஷன் அந்த மேட்டர் தான். ஏன்னா வந்து ஏன்னா விசா வந்து சம்டைம்ஸ் நமக்கு 1 இயர் கொடுப்பாங்க எக்ஸ்டென்ஷன் 2, அந்த எவ்ரி 1 இயருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷனை ரெடி பண்ணணும், க்ரீன் கார்டு அப்ளை பண்ணணும், இல்லைன்னா வீசா எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணணும், அதுவும் ஸ்டாம்பிங்க்கு இந்தியா போகணும். ஆ ஸோ நான் ஒரு கன்சல்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ என்னோட எம்ப்ளாயர் என்ன சொல்லிட்டாரு, நீ இந்தியாலாம் போய் ஸ்டாம்பிங் பண்ணாத, நீ வந்து மெக்சிகோவில் போய் ஸ்டாம்ப் பண்ண அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து H1 அப்ரூவ் ஆகிடும் வீசா, பட் நீங்கள் ஸ்டாம்ப்பு மட்டும் வெளியே போய் பண்ணிட்டு வரணும். ஆமாம், கண்ட்ரி விட்டு வெளில போயிட்டு வரணும். ஸோ மெக்சிகோ போவாங்க, சில பேர் கனடா போவாங்க, நிறைய பேர் இந்தியா போவாங்க. பட் இந்தியாவில் வந்து அப்போ பயங்கர ரிஜெக்ஷன் ரேட்ஸ் இருக்கிறனால நீ மெக்சிகோ போயிட்டு வந்துருட்டார். எனக்கு ஃபஸ்ட்டு போகிறேன், நான் பாட்டு ஃப்ளைட் எடுத்து நேராக மெக்சிகோ போயிட்டேன். போயிட்டு அங்கே எம்பசி போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், 2-3 கேள்வி கேட்டுட்டு இன்னொரு தனி ரூமுக்கு போயிட்டாங்க. ஒரு தனியாக ஒரு செல்லில் நான் இருக்கிறேன், ஒருத்தர் இருக்கார், ஒரு துருவி துருவி நிறைய க்வெஸ்சன் கேட்குறாருண்ணே, எப்போ நீங்கள் வந்த, யூஎஸ்க்கு வந்த, எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண, உனோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஏன் இந்த கம்பெனி மூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு சார் ஒரு அரை மணி நேரம் கேள்வி கேட்டு பாஸ்போர்ட்டை கையில் கொடுத்துட்டு போயிட்டு வான்ட்டான். விசா கொடுக்கல, விசா கொடுக்கல. அப்போ இங்கேயும் உள்ளே வர முடியாது, உள்ளே வர முடியாது, அமெரிக்கா உள்ளே வர முடியாது. 10 நாள் மெக்சிகோவில் ஒரு ஹோட்டல் ரூமில் அப்படி அடைஞ்சிருந்தேன், என்ஜாய் கூட பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு விசா வருமா அப்ரூவல் ஆகுமா என்ன நடக்கும்னே தெரியாது, ஒரு பயங்கரமான ஒரு அன்சர்டனிட்டி. 10 நாள்ல வரும்னா தெரியுமா, இல்லை தெரியாது, பயங்கரமான ஒரு அன்சர்டனிட்டி. நம்மளை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிடுவானா, இல்லைன்னா நம்மளை அப்ரூவ் ஆகுமா ரிஜெக்ட் ஆகுமா ஒன்றுமே தெரியாது. பயங்கர ஒரு மரண பீதியில் தான் இருந்தேன். லாஸ்ட்ல என்னோட கிளையண்ட்டு என்னோட எம்ப்ளாயர் எல்லாத்துக்கும் தனித்தனியாக மெயில் பண்ணி அவனுங்க செக் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு நான் மறுபடியும் இன்டர்வியூ வச்சு அப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. அதனால வந்து H1B-னாலே வந்து இந்த இமிக்ரேஷன், இந்த H1B விசா பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஃபுல். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்தியாவுக்கே போகாமல் கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம்லாம் வந்து இந்தியாவுக்கே போகாமல் இங்கேயே இருக்கிறாங்க, ஜஸ்ட் பிகாஸ் இந்தியா போனால் ரிஜெக்ஷன் ஆயிருமோ, விசா ரிஜெக்ட் ஆயிருமோ, போனால் திரும்பி உள்ளே உள்ள வர முடியாது, ஏன்னா கிட்ஸ் எஜுகேஷன், இங்கே ஒரு ஃபேமிலி லைஃப்னு செட்டில் ஆயிருப்பாங்க. இல்லை நிறைய பேர் இப்போ லைக் பேரண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அங்கே இருக்காங்க, இங்கே ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் கிடையாது நமக்கு. இப்போ ஒரு எதாவது ஒரு ஹெல்ப் ஒரு அவசரம்னாலும் இந்த இஸ் நோபடி ஹியர். ஸோ நம்ம மக்கள் வந்து அந்த ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இங்கே நிறைய கஷ்டம் இருக்குது. பட் நம்ம ஜென்ரலாகவே நம்ம ஊரில் உனக்கு என்னப்பா அமெரிக்காவில் இருக்க, நல்ல டாலரில் சம்பாதிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. பட் தேர் ஆர் அதர் சைட்ஸ் ஆல்சோ டு திஸ் திங், ரைட்? இங்க இங்க உள்ள கஷ்டங்கள் வந்து நம்ம வந்து பெருசா வெளியே சொல்ல மாட்டோம். நம்ம எதுக்கு தேவையில்லாம என்ன ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு அமெரிக்கால இருக்கிறா அப்படின்னு. பட் நம்மளோட கஷ்டங்கள் ஒரு சொன்னாலும் புரியாது, நம்ம ரொம்ப பெருசா ஷேர் பண்ண முடியும். நான் யூஎஸ்க்கு ஃபஸ்ட்டு வரும்போது வந்து கம்பெனியில் ஒரு ட்ராவல் கார்டு $5,000 கொடுத்து போயிட்டு வாடா ஜாலியான்ட்டாங்க. நான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தா வந்து சர மாதிரி செலவு பண்ணிட்டேன், செலவு பண்ணிட்டு நிறைய காசு இந்தியாவுக்கும் திருப்பி அனுப்பினேன். உடனே எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து ஓ பையன் 100,000 அனுப்புகிறான், மாதம் மாதம் இப்படி தான் அனுப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் அடுத்த பேச்செக் வருது, மாதம் மாதம் $500 டிடெக்ட் பண்ணி கொடுக்குறான். எனக்கு பயங்கர ஷாக்கு, ஏன்னா தெரியவே தெரியாது
ஸோ அந்த ட்ராவல் கார்டில் பண்ண ஸ்பெண்டை வந்து பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க ரீஎம்பர்ஸ் பண்ணுறது அவனுங்க பிடிக்கிறாங்க. எனக்கு இவனுக்கு திருப்பி வாங்குவாங்கன்னு தெரியாது. இது நம்ம யூஎஸ் வந்ததுக்காக நமக்காக கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு அப்படின்னு நினச்சி ரொம்ப ஜாலியாக செலவு பண்ணுறதும் வச்சு செஞ்சாங்க. அது மாதிரி கிரெடிட் கார்டு ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு வாங்கி இந்த டிசியூன்னு ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது. அவன் ஒருத்தன் தான் வந்து நம்மளோட கிரெடிட் செக் எதுவுமே பண்ணாமல் $5,000 கொடுத்தான் சகட்டு மணிக்கு தேய்ச்சி தேய்ச்சி. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த அமெக்ஸ் ப்ளூன்னு ஒன்று இருக்குது, ப்ளூ ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னு. எனக்கு தெரிஞ்சு படிக்க வர முக்காவாசி பேர் அந்த அமெக்ஸ் ப்ளூ கார்டு தான் வாங்குவாங்க. பட் அதுலேயும் ஏதோ ஒரு 1,000-2,000 கிரெடிட் லிமிட் கொடுவான். பட் முதல் முதல்ல நம்ம கையில் கிரெடிட் கார்டு வேறு இருக்குன்னே விட்டு 5,000 கொடுத்தா சகட்டு மணிக்க தேய்ச்சி. இந்தியாவுக்கு போ ட்ரிப் போகும்போது எல்லா திங்ஸு மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா எல்லாத்துக்கும் திங்ஸ் வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் போகும்போது மட்டும் அதுக்கப்புறம் பார்த்து தான் செலவு பண்ணுறது. ஸோ அது மாதிரி நம்ம இங்கே வந்து நம்ம எல்லாருக்குமே வி ஹாவ் லைக் வேரிட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய. இதை இதை விட்டாலும் இதையே நம்ம இன்னும் ஒரு 10 எபிசோடே பேசலாம் போல. ஆக்சுவலாக இந்த இந்த நிறைய கஷ்டங்கள் இங்கே இருக்குன்ற இல்லையா, இது வந்து ஒரு முக்கியமானதுன்னா இங்கே உள்ள தமிழ் ஆர்கனைசேஷன் இங்கே உள்ள இந்தியன் அசோசியேஷன்ஸ் தான் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவன் தான் நம்மளுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ஃப்ரெண்ட் சப்போர்ட் இல்லாட்டோ கூட இது மாதிரி ஆர்கனைசேஷன் வந்து இருக்காங்க. ஏதாவது ஒரு வீசா பிரச்சனையோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் இந்தியா போகணும் இந்தியா வீசா வாங்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் இங்கே உள்ள தமிழ் ஆர்கனைசேஷன் சரி இந்தியன் அசோசியேஷன் சரி நிறையவே ஹெல்ப் பண்ணுறாங்க. அதெல்லாம் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. ஸோ செம்ம ஒரு ஜாலியான ஒரு ஃபன் பாட்காஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு, ப்ளஸ் ஜாலியாகவும் இருக்கும். இந்த நாங்கள் பேசின இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு செக்மெண்ட் வந்து இந்த ஏரியா நல்லா இருக்கா இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுங்க அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை பற்றி ஒரு தனியாகவே எக்ஸ்க்ளூசிவாக பண்ணலாம். வேறு என்ன வேலை ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து ஜாலியாக பண்ணலாம். ஆமாம், அது மாதிரி உங்களுக்கு எங்களோட பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா ரிவ்யூ பண்ணுங்கள். வேறு என்னென்ன டாபிக்ஸ் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே ஷேர் பண்ணலாம். சுப்பராமன், வேற ஓகே, அடுத்து வேறு ஏதாவது ஒரு எபிசோடில் இதே மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து சும்மா. ஆமாம், மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். இட்ஸ் மீ கலிஃபோர்னியா கலைஞன் அண்ட் இட்ஸ் ஜி கே த காமிக். தேங்க்ஸ், சி யூ, பை பை.